நாங்கள் செய்திகளை உருவாக்கவில்லை. உங்களுடைய கதைகளையே சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தியுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிரீன் பாஸ் மாளிகாவத்த மற்றும் தெமிடகுட பகுதிகள் நாளை காலை 5 மணி முதல் விடுவிப்பு. மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் தவிர்த்து ஏனைய அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் ஆரம்பம். அரசு நிறுவனங்களின் அனைத்து ஊழியர்களும் நாளை முதல் சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என அரசு சேவை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவிப்பு. குர்நாகல் மாகாண பொது வைத்தியசாலை அதிநவீன வைத்தியசாலையாக நிர்மாணித்து திறப்படும் என்கிறார் பிரதமர். உலக அளவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 9 கோடியை கடந்தது. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். தமக்கு கோவிட் 19 தொற்றுறுதியாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஃபகீம் தமது டுவிட்டர் தளத்தில் தகவல் வெளியிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் நேற்று 4 மரணங்கள் பதிவானதை அடுத்து கோவிட் 19 மரணங்களின் எண்ணிக்கை 229ஆக அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்று கோவிட் 19 தொற்றுறுதியான 535 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் அதிகமானோர் கொழும்பு மாவட்டத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கோவிட் 19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் 148 பேரும், கண்டியில் 111 பேரும், கேகாலையில் 64 பேரும், மேலும் 212 பேர் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவருமான ரவுப் ஹக்கீம் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் தனது டுவிட்டர் பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இன்று நான் கோவிட் 19 நேர்மறையானதை சோதித்தேன். ஆகவே தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்குள் நுழைகின்றேன். கடந்த 10 நாட்களில் என்னுடன் தொடர்பு கொண்டவர்கள் தேவையான சுகாதார மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்று தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாரம் கோவிட்டுக்கு சாதகமாக சோதிக்கும் 2வது பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் ஆவார். முன்னதாக ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் ஹோட்டல் ஒன்றில் தனிமைப்படுத்தலில் உள்ளார். சுகாதார தரப்பினரின் ஆலோசனைக்கு அமைய மருதமுனை பிரதேசத்தில் உருவாக்கப்பட்ட கோவிட் 19 கட்டுப்பாட்டு செயலணியின் வேண்டுகோளுக்கிணங்க மருதமுனை தொடக்கம் பெரிய நிலாவணை வரைக்குமான முழு மருதமுனை பிரதேசமும் நேற்று மாலை 7 மணியிலிருந்து சுய தனிமைப்படுத்தல் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருதமுனை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனைகளின் போது 12 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து முன்னெடுக்கப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகளின் முதல் கட்ட நடவடிக்கையாக இந்த சுய தனிமைப்படுத்தல் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக பாதுகாப்பு தரப்பினரின் உதவியோடு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் பிரதேச மக்களுக்கு எச்சரிக்கை விழிப்புணர்வு அறிவித்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. வவுனியாவில் கடந்த ஒரு வாரத்தினுள் 62 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து வவுனியா நகரில் மேலும் சில பகுதிகள் சுகாதார பிரிவினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய முடக்கப்பட்டுள்ளது. வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியைச் சேர்ந்த 7 பேர் மற்றும் வவுனியா நகர வர்த்தக நிலையங்களில் பணியாற்றும் 55 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அவர்களுடன் தொடர்புடையவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பட்டாணிச்சூர் வவுனியா நகரின் தர்மலிங்கம் வீதி, பசார் வீதி, சந்தை உள்ளிட்ட வீதி என்பன முடக்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் பல வீதி முடக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வவுனியா திருகோணமலை பிரதான வீதியான ஹொரவபொத்தானை வீதியின் சில பகுதிகள் முடக்கப்பட்டுள்ளமையினால் சாரதிகள், பொதுமக்கள் மாற்றுப்பாதையான 2 குறுக்கு தெரு வீதியூடாக பயணிக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் நேற்று 4 மரணங்கள் பதிவானதை அடுத்து கோவிட் 19 மரணங்களின் எண்ணிக்கை 229ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 4 கோவிட் மரணங்கள் நேற்று பதிவானதை அடுத்து இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன்படி கல்கிசை பகுதியைச் சேர்ந்த 74 வயதான பெண்ணொருவர் கோவிட் 19 தொற்றால் உயிரிழந்துள்ளார். ஹோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி மரணித்துள்ளார். கோவிட் 19 நிமோனியா நிலை காரணமாக இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் காத்தாங்குடி பகுதியைச் சேர்ந்த 64 வயதான ஆணோர்
ஒருவரும் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளார். ஹோமாகம வைத்தியசாலையில் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்துள்ளதுடன் கோவிட் 19 நிமோனியா நிலை இந்த மரணத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வெள்ளம்பெட்டிய பகுதியைச் சேர்ந்த 76 வயதான ஆணொருவரும் கோவிட் 19 தொற்றால் மரணித்துள்ளார். ஹோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதுடன் கோவிட் 19 நிமோனியா நிலையுடன் ரத்தம் விஷமானதால் இந்த மரணம் சம்பவித்துள்ளது. இதேவேளை ஒப்பநாயக்க பகுதியைச் சேர்ந்த 58 வயதான ஆணொருவரும் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளார். அவர் ஹோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். கோவிட் 19 நிமோனியா நிலை காரணமாக அவர் மரணித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கோவிட் 19 பரவல் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கி தவித்த மேலும் 195 இலங்கையர்கள் இன்று காலை நாடு திரும்பியுள்ளனர். அதன்படி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 68 பேரும், ஜப்பானிலிருந்து 58 பேரும், கட்டாரிலிருந்து 48 பேரும், மாலைதீவிலிருந்து 24 பேரும் மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 8 பேரும் இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். விமான நிலையத்தை வந்தடைந்த அனைத்து பயணிகளுக்கும் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதுடன் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காகவும் அனுப்பி வைக்கப்பட்டனர். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இதுவரை நாட்டில் 48,140 தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 41,325 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 6,586 அதிகரித்துள்ளது. நாட்டில் 229 கோவிட் மரணங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் நாட்டில் 16,207 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 10 மாதங்களில் 13,76,608 PCR பரிசோதனைகள் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொரல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சில பகுதிகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பொரல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சில பகுதிகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் கோதமிபுர தொடர்மாடி, கோதமிபுர 24வது தோட்டம் மற்றும் கோதமிபுர 78வது தோட்டம் ஆகியன இவ்வாறு உடன் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கிராண்ட் பாஸ், மாளிகாவத்த மற்றும் தெமட்டகோடு பகுதிகள் நாளை காலை 5 மணி முதல் விடுவிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தின் வத்தலை காவல்துறை அதிகார பிரிவின் வெளிக்கடமுள்ள கிராம சேவகர் பிரிவின் துவவத்த, கிரிபத்குடை காவல்துறை அதிகார பிரிவின் உணுப்பிட்டி வடக்கு கிராம சேவகர் பிரிவின் வெடிக்கந்த மற்றும் நீர்கொழும்பு காவல்துறை அதிகார பிரிவின் தல்துவ கிராம சேவகர் பிரிவின் MC வீடமைப்பு திட்டம் என்பன நாளை அதிகாலை 5 மணியுடன் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் மாகாண பொது வைத்தியசாலை அதிநவீன வைத்தியசாலையாக புதிதாக நிர்மாணித்து தரப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்தார். மாகாண பொது வைத்தியசாலைகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு குருநாகல் மாவட்ட செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். புதிய வைத்தியசாலையின் நிர்மாண பணிகள் நிறைவடையும் வரை குருநாகல் பொது வைத்தியசாலையில் காணப்படும் வைத்தியர், தாதியர் மற்றும் சுகாதார ஊழியர்களின் பற்றாக்குறையை மற்ற மருத்துவமனைகளுக்கு இணையாக உடனடியாக பூர்த்தி செய்யுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சுகாதார அமைச்சர் பவித்ரா தேவி வன்னி ஆராய்ச்சிக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதற்கமைய குருநாகல் மருத்துவமனையில் காணப்படும் வைத்தியர், தாதியர் மற்றும் சுகாதார ஊழியர்களின் பற்றாக்குறை ஒரு மாதத்திற்குள் தீர்க்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் பவித்ரா தேவி வன்னி ஆராய்ச்சி தெரிவித்தார். போதனா வைத்தியசாலை என்ற போதிலும் குருநாகல் பொது வைத்தியசாலை மாகாண பொது வைத்தியசாலையாகவே செயல்பட்டு வருவது குறித்து இதன்போது தெரியவந்ததே. கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கண்டி மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக குருநாகல் பொது வைத்தியசாலை நாட்டின் 3வது பெரிய மருத்துவமனையாக உள்ளது. 2,374 படுக்கைகளை கொண்ட இந்த வைத்தியசாலையில் ஆண்டுக்கு சுமார் 18,000 அறுவை சிகிச்சைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தற்போதுள்ள வைத்தியசாலையை நவீனமயப்படுத்துவதை விட நகரத்திற்கு ஏற்ற புதிய வைத்தியசாலை ஒன்றே அவசியமானதாக உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குருநாகலில் ஒரு புதிய வைத்தியசாலையை அமைக்குமாறு இதன்போது கூறினார். அதன்படி ஒரு புதிய வைத்தியசாலை நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்று தான் கருதுவதாக
கௌரவ பிரதமர் கூறியதோடு வைத்தியசாலைக்கான அடிப்படை திட்டத்தை 2 மாதங்களுக்குள் தோராயமான மதிப்பீட்டில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். குறித்த சந்திப்பில் அமைச்சர்களான பவித்ரா வன்னியாராய்ச்சி, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, வடமேல் மாகாண ஆளுநர் ராஜா கொல்லுரை, ராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரச நிறுவனங்களின் அனைத்து ஊழியர்களும் நாளை முதல் சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என அரச சேவை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. கோவிட்-19 தொற்று காரணமாக கடந்த காலங்களில் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் மட்டுப்படுத்தப்பட்ட ஊழியர்களே சேவைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். கொரோனா தொற்றுடன் தற்போது அனைத்து நடவடிக்கைகளும் வழமைக்கு திரும்பியுள்ள நிலையில் அமைச்சினால் தற்போது சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சுகாதார வழிமுறைகளின் கீழ் அனைத்து ஊழியர்களையும் சேவைக்கு அழைப்பதற்கு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று தொடர்பிலான நடவடிக்கைகளுடன் மக்களுக்கு தேவையான ஏனைய அனைத்து சேவைகளையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நிறுவன தலைவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அனைத்து ஊழியர்களையும் நாளை முதல் கடமைக்கு அழைப்பதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார நடைமுறைகளுடனேயே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களில் கர்ப்பிணி தாய்மார்கள் இருப்பின் அவர்களை வாரத்திற்கு 3 நாட்களுக்கு சேவைக்கு அழைக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சுகாதார பரிந்துரைகளை மீறி சுற்றுலா பயணிகள் அழைத்து வரப்படுவார்களாயின் அவர்களை அழைத்து வருவது தொடர்பில் மீண்டும் ஆராயப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் தேவையான அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். எனினும் சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதில் சிக்கல் காணப்படுமாயின் அதற்கு தேவையான ஆலோசனைகளை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வழங்க அமைச்சு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். சுற்றுலா பயணிகளை அழைத்து வரும் பயணிகள் சுற்றுலா அமைச்சின் ஊடாக முழுமையாக கண்காணிக்கப்படுவதாகவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து பாடசாலைகளும் தரம் 2 முதல் 13 வரையான வகுப்பு மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளன. மேல்மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து பாடசாலைகளும் 2 முதல் 13 வரையான தரங்களின் மாணவர்களது கற்றல் செயற்பாடுகளுக்காக நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளன. சுகாதாரத்துறையின் பரிந்துரைகளுக்கு அமைவாக இந்த மாதம் 25ஆம் தேதி முதல் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள் தவிர்ந்த மேல்மாகாணத்தில் உள்ள ஏனைய அனைத்து பாடசாலைகளினதும் 11ஆம் தரத்திற்கான கற்றல் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ஆண்டிற்கான பாடசாலை நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில் கல்வி அமைச்சின் வேண்டுகோளுக்கு இணங்க சுகாதார அமைச்சினால் பல்வேறு வேலை திட்டங்கள் பாடசாலைகள் தோறும் இடம்பெற்று வருகின்றன. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி அலுவலகத்திற்குட்பட்ட ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள 13 பாடசாலைகளுக்கு டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் நோக்கில் புகை விசிறும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாடசாலைகளுக்கு புகை விசிறும் நடவடிக்கையும் கொரோனா தொற்று தொடர்பாக பாடசாலை நிர்வாகத்தை வெளிப்பூட்டும் நிகழ்வுகளும் ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் இடம்பெற்று வருகின்றது. தோட்டத் தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பள உயர்விற்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று இடம்பெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை தோட்டத் தொழிலாளர்களும் தமது கருத்துக்களை இவ்வாறு முன்வைத்தனர். திட்டத்திலே சொல்லப்பட்ட 1000 ரூபாய் இன்னும் கொடுக்கவில்லை. ஆகவே இந்த 1000 ரூபாயை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான கூட்டு ஒப்பந்தத்திலே கைத்தாத்திடுகின்ற தொழிற்சங்கங்களுக்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காகவே இன்று நாங்கள் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை நடத்துகின்றோம். 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் இந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே எங்களுடைய தொழிலாளர் வர்க்கம் இன்று இன்னொரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்றது.
பொருட்கள் விலை இன்னைக்கு அதிகமாக அதிகரித்து இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கம்பெனிக்காரங்களுக்கும் கேட்கிறோம், 1000 ரூபாய் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லாடி கம்பெனியை விட்டு விலகுங்க. அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கள். எங்களுடைய ஒரு நாள் குடும்ப செலவுக்கு கூட நீங்க கொடுக்கற சம்பளம் போதாது. பஸ் கட்டணத்தை அதிகரிக்கிறீர்கள், வைத்தியசாலை டாக்டர்மார்களுக்கு சம்பளத்தை உடனே கொடுக்கிறீர்கள். ஏன் தொழிலாளிகளுக்கு கொடுக்க முடியாது? எங்களுடைய உழைக்கும் கரங்களால் தான் உங்கள் அனைவர் சம்பளம் வருகின்றது. நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல, நாங்கள் கோழைகள் அல்ல. எங்களுக்கு உடனடியாக 1000 ரூபாயை கொடுத்து விடுங்கள். இந்த நாட்டுக்கு அந்தஸ்து பெற்று கொடுத்தவர்கள், இந்த நாட்டில் உள்ள அந்நிய செலாவணியை அதிகமாக இலங்கைக்கு கொண்டு வந்தவர்கள் நாங்கள். எனவே தோட்ட தொழிலாளிகளினுடைய 1000 ரூபாய் அடிப்படை சம்பளமானது கடந்த 5 வருடங்களாக உங்களிடத்தில் மண்டாளி கேட்டிருக்கிறோம், ரோட்டு ரோட்டா வந்து உட்கார்ந்து கேட்டிருக்கிறோம். வருடம் வருடம் ஆரம்பித்து விட்டால் கூட்டு ஒப்பந்தத்தில் எப்போது எங்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வரும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். இந்த எதிர்பார்ப்பை இல்லாமலாக்கும் இந்த அரசாங்கம், 225 பாராளுமன்றம் கொண்ட அந்த அரசாங்கம் இன்று 3-2 பெரும்பான்மையோடு இருக்கிறது. இன்று உங்களுக்கு இந்த 1000 ரூபாயை கொடுக்க முடியாவிட்டால் அரசாங்கத்தை கலைத்துக் கொள்ளுங்கள், அரசாங்கத்தை கலைத்துக் கொள்ளுங்கள். கம்பெனிகளுக்கு 1000 ரூபாய் ஜனவரி மாதம் முதலாம் திகதி தருவேன் என்று கூறி இன்று வரை எங்களை ஏமாற்றுவது, எங்களை அல்ல நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், இந்த நாட்டினுடைய மக்களை. எனவே 1000 ரூபாய் அடிப்படை சம்பளமாக எங்களுடைய தோட்ட பலத்த மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச சபைக்குட்பட்ட தாழ் நிலங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மேட்டுநில விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள கழுதாவளை, தேத்தாத்தீவு, களுவாஞ்சிக்குடி, மாங்காடு போன்ற பல கிராமங்களிலும் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதோடு பல வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. கிராமங்களில் உள்ள பெரும்பாலான உள்வீதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் மக்களின் உள்ளூர் போக்குவரத்துகள் முற்றாக தடைப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மண்முனை தென்னெருவில் பற்ற பிரதேச சபைக்கு சொந்தமான இந்த கிராமங்களில் அமைந்துள்ள வீதிகளை இதுவரையில் முறையாக செப்பனிடாமையும் முறையான வடிகாலமைப்பு வசதிகள் அமைக்காமையும் நீர் வழிந்தோடும் தோணாக்களை சிலர் அடைத்து வைத்துள்ளமை போன்ற பல காரணங்களினால் இவ்வாறு மழை வெள்ளம் தேங்கி நிற்கின்றது. இவ்வாறு மழைநீர் தேங்கி நிற்பதனால் நுழம்பு பெருக்கம் அதிகரிப்பதாகவும் சிறுவர்கள் உள்ளிட்ட பலரும் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இவ்வாறிருக்க வெற்றிலை, மிளகாய், கத்தரி, பயற்றை, வெங்காயம் உள்ளிட்ட பல மேட்டுநில பயிர்ச்செய்கைக்கு பெயர் போன கழுதாவளை பிரதேசத்தில் அமைந்துள்ள மேட்டுநில பயிரிடங்களும் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு மழைநீர் தேங்கி நிற்பதால் தமது பயிர்கள் மேலும் பாதிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தேங்கி நிற்கின்ற நீரை வெட்டி விடுவதற்கும் இனிமேலாவது வீதிகளை புனரமைப்பு செய்து முறையான வடிகாலமைப்பு வசதிகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் எனவும் பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பொலனருவி மாவட்டத்தில் இன்று பெய்த கனமழை காரணமாக பராக்கிரம சமுத்திரத்தில் 10 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. 10 வருடங்களுக்கு பின்னர் இவ்வாறு இந்த வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக பொலனருவி வளைய நீர்ப்பாசன பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். 10 வான்கதவுகளில் 8 வான்கதவுகள் 1 அடி அகலத்தில் திறக்கப்பட்டுள்ளது. 2 வான்கதவுகள் 2.5 அடி அகலத்திற்கும் திறக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இங்கிருந்து நிமிடத்திற்கு 1620 கன அடி நீர் வெளியேறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் இருப்பதாக தெரிவித்த அவர் சமுத்திரத்தை அண்டிய பகுதியில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் தெரிவித்தார். பராக்கிரம சமுத்திரத்தில் வான்கதவுகள் திறக்கப்பட்டதினால் புலனர்வை மட்டக்களப்பு வீதியில் கல்லைலேற்ற இடத்தில் வீதி நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து தடையும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் தலைநகர் சிட்னியில் இலங்கையில் முஸ்லிம் ஜனாசாக்கள் எரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதி ஊர்வலம் இடம்பெற்றது. நடந்து கொண்டிருக்கும் இந்த கோவிட் 19
எங்களது தாய் தந்தையர்கள் எங்கள் சகோதர சகோதரிகளை அஞ்ஞானமான முறையில் சில நயவஞ்ச சூழ்ச்சிக்காரர்கள் அவர்கள் செய்யும் அஞ்ஞானமான வேலையால் அவர்களை எரிக்கும் அளவிற்கு அவர்களது மனப்பக்குவம் வந்துவிட்டது. அந்த மனப்பக்குவத்தால் நாங்களும் எங்களது சமுதாயமும் நாங்கள் இங்கு படும்பாடு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். அதற்காக நாங்கள் இப்படியான ஒரு ஹர்த்தால், அதாவது இது வந்துச்சுன்னா சைலண்ட் ப்ரொட்டஸ்ட் கொண்டு நாங்கள் செய்தனாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு எங்களுக்கு உதவி செய்த எத்தனையோ மக்கள். யோசிக்கவே உண்மையாகவே இவங்களே இந்த மனதில் என்ன ஓடுதுன்னே எனக்கு என்ன புரியவில்லை. ஒரு உலகத்துல ஒரு நாளுமே நாங்கள் கேள்விப்பட்டில்லை டெட் பாடிஸ் பிளேன்ல எடுத்துகிட்டு போய் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போய் பரி பண்றது. வாட்டர் டேபிள் என்ற பிரச்சனையே இல்லை. உண்மையா ஒரு பாடி ஒன்று சத்து போடாமல் அந்த வைரஸுக்கு வாழுறதுக்கு ஆக்சிஜன் இல்லை, அதுக்கு சாப்பாடு இல்லை. உண்மையான லைஃப் பாடி தான் எல்லாம் தந்து கொண்டு இருக்குது. Since March 2020, the Sri Lankan government is forcefully cremating the bodies of the people who died due to COVID. This is against their faith and cultural practices. It is violating and disrespecting wishes of their next of kin. It is also against the recommendation of World Health Organization.